Hello guys, I am back. You can see the topic is different topic. Video marketing. Video marketing is what? So, back is reality. If you video, your life will change. I'm sure you can watch this series. This reality is fact. Video marketing is YouTube. The series full of first video. Next video is basics video. We step by step the growth. Now, YouTube is open platform. Free up cost. We revenue generate பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல செகண்ட் பெரிய சர்ச் இன்ஜின் கூகுளுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாம இது ஃபுல்லா வெரி knowledge தான் மத்த ஆப்ஸ் மாதிரி இல்லாம அதலலாம் வந்து என்டர்டெயின்மென்ட் அதிகமா இருக்கும் ஆனா YouTubeல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணாலும் அது கரெக்ட்டான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு knowledgeable-ஆன கண்டென்ட் நிறைய இருக்கு நாளுக்கு நாள் நிறைய ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இப்ப வீடியோ மார்க்கெட்டிங்னா நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம YouTube வந்து சேனல் ஓபன் பண்ண 4000 வாட்ச் 1000 சப்ஸ்கிரைப் கம்ப்ளீட் பண்ண உடனே ஆர்கானிக்கா வர வியூஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் மட்டும் நினைச்சு தான் நீங்க மேக்ஸिमम எல்லாரும் 90% பேர் நினைச்சிட்டு Video marketing is polar situations பெரிய ஒரு பிசினஸா இருக்கு ஃபியூச்சர்ல இதோட பெரிய பிசினஸ் எதுமே கிடையாது அப்படினு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எல்லா கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணது எதில அப்படினு பார்த்தா இமேஜ் ஃபார்மட் கண்டென்ட் PDF ஃபார்மட் கண்டென்ட் ஆர்டிகல் blog ஆர்டிகல் இந்த மாதிரி இதல தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க பட் இப்போ எல்லாரோட ஃபோக்கஸ்மே வீடியோ ஃபார்மட் கண்டென்ட்ல தான் இருக்கு இதனால தான் சொல்றேன் சோ நீங்க as a YouTuber ஆகணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா சொல்றேன் வீடியோ மார்க்கெட்டிங் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஒரு YouTube சேனல் வீடியோவை மட்டும் பார்க்காம YouTube video இல்ல சோ நீங்க மேக் பண்றது வெறும் வீடியோ அப்படினு பார்க்காம அது வந்து மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க வீடியோ மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிக்கிறேன் அதாவது வீடியோ ப்ரொடக்ஷனை பத்தி நாம பேச போறது கிடையாது ஃபுல்லா வீடியோ மார்க்கெட்டிங் பத்தி தான் பேச போறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாரும் 55% வீடியோ ஃபார்மட் கண்டென்ட் தான் இன்டர்நெட்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ நாமளே வெச்சீங்களா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நாம வந்து சர்ச் பண்றோம் அப்படினா கூகுள்ல நமக்கு image format content pdf format content அடுத்து blog article கொடுத்தா சோ அத நாம பார்த்து படிச்சி நாம கத்துக்கிற விஷயங்கள் as a correct person 80% வந்து அத நாம கத்துக்க முடியும் அதே வீடியோ ஃபார்மட்ல அவங்க கிட்ட கொடுத்தோம் இல்ல நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படினா அந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது face to face டைரக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டுடேல நமக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நாம 100% ஃபுல்லா ஷூரா நம்மால வந்து கத்துக்க முடியும் இதுதான் வீடியோ ஃபார்மட் கண்டென்ட்க்கு இருக்கிற ஒரு பவர் சோ அதனால தான் சொல்றேன் இப்ப YouTube சேனல்ல வந்து நான் basics video வந்து செகண்ட் இந்த சீரிஸ்ல கண்டினியூ அப்லோட் பண்றேன்னு சொன்னேன் பட் இருந்தாலுமே வேற YouTube சேனலா YouTube video வாவும் அது எப்படி மானிட்டேஷன் எனேபிள் பண்றதுங்க மட்டும் நீங்க நினைக்காம அது ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த அளவு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படினு பாத்தீனா சோ நாம ஒரு கம்பெனில வர்க் பண்றோம் சோ கம்பெனில வர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீனா காலையில 9 மணி மார்னிங் 9 மணிக்கு போயிடு ஈவினிங் 5 மணி 5:00 வரைக்கும் நம்ம வர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துறோம் அந்த நாளுக்கான salary வந்து அந்த monthல வந்து இன்க்ளூட் ஆட் ஆயிடும் நமக்கு கிடைச்சிரும் ஆனா அன்னைக்கு நாம வர்க் பண்ண அந்த வர்க்குக்கான டேட்டாபேஸ் நமக்கிட்ட இருக்கவே இருக்காது ஷூரா டேட்டாபேஸ்னா என்ன அந்த நாள் அன்னையோட போயிடுச்சு அந்த வர்க்கும் அப்படியே போயிடுச்சு அதற்கான காசுமே நாம செலவு பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அந்த நாள் நமக்கு வந்து திரும்ப கிடைக்காது பட் வீடியோ ஃபார்மட் கண்டென்ட் அந்த மாதிரி கிடையாது நீங்க ஒன்ஸ் வந்து மேக் பண்ணிட்டீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ லைஃப் லாங் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கும் ஆடியன்ஸ் ரிட்டேஷன் கரெக்ட்டா இருந்தா growth ஆகிட்டே இருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதுல நமக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகிறது அதுக்கு அப்புறம் popularity இன்னும் increase ஆகும் நிறைய sponsorship வரும் நிறைய வந்து companies வந்து உங்களை approach பண்ணுவாங்க அடுத்து basics of video எல்லாத்துலயுமே பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம வந்து YouTube channel மேக் பண்றது நான் சொன்ன மாதிரியே YouTube channel-ஆ இத பார்க்காதீங்க இது ஒரு marketing point of view-ல பாருங்க எப்படி channel மேக் பண்றது basics of settings என்ன மாதிரி element-லாம் யூஸ் பண்ணனும் எப்படி என்ன மாதிரி content type நம்ம வந்து create பண்ணனும் என்ன மாதிரி company approach பண்ணனும் அத பத்தி டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் பட் otherwise இது வந்து video marketing பத்தியே ஒரு வீடியோ தான் basics of first video இந்த series-ல playlist-மே மேக் பண்ணப் போறோம் continuous-ஆ வந்து இதுல வந்து வீடியோ நாம upload பண்ணிக்கிட்டே இருக்கலாம் SEO series மாதிரியே So anyways as உங்ககிட்ட டைம் இருக்கு அப்படினா சோ நீங்க இன்ட்ரஸ்டா இருக்கீங்க உங்ககிட்ட ஏதாவது free knowledge நீங்க வந்து பிரைவேட் பண்ற மாதிரி இருக்கீங்க free of cost-ல கொடுக்கலாம் அப்படி நினைக்கிறீங்க உங்ககிட்ட ஏதாவது brand இருக்கு உங்ககிட்ட ஏதாவது individual-ஆ ஏதாவது talent இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கனா கண்டிப்பா every fashion person கிட்ட ஏதாவது ஒரு talent இருக்கும் ஷூரா சோ நீங்க அதை எடுத்து அதை கையில எடுத்துட்டு உங்ககிட்ட டைம் இருந்தா கண்டிப்பா நீங்க YouTube-ஐ चूஸ் பண்ணலாம் YouTube வந்து வீடியோ பிளாட்ஃபார்ம் நான் சொன்னாலுமே YouTube தான் இப்ப அதிகமா டார்கெட் பண்றாங்க YouTube கிரியேட்டர் தான் டார்கெட் பண்றாங்க எல்லா கம்பெனிஸ்மே சோ எல்லாரும் வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்றது வீடியோ மார்க்கெட்டிங் கண்டென்ட்ல இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க சோ அத நான் சொல்ற மாதிரி வெறும் AdSense-ஐ மட்டும் பார்த்து YouTube சேனல் ஓபன் பண்ணோம் 4000 4000 வாட்ச் அவர் எப்படி கம்ப்ளீட் பண்றது 1000 சப்ஸ்கிரைபர் எப்படி கம்ப்ளீட் பண்றது யாராவது ஷேர் பண்ணனும் யாராவது போய் சப்போர்ட் கேக்கும் யாராவது வந்து ப்ரோமோஷன் பண்ண சொல்லும் WhatsApp-ல ஷேர் அந்த மாதிரிலாம் கிடையாது கரெக்ட்டான கண்டென்ட் வந்து பிரைவேட் பண்ணுங்க கரெக்ட்டான 퍼சன்ட்ட கொண்டு போங்க எந்த 퍼சனுக்கு டார்கெட் வியூஸ்னா என்ன எந்த 퍼சன் இப்போ நம்ம என்னோட வீடியோ வந்து ஒரு 10000 பேர் வாட்ச் பண்றாங்களா அது பிரச்சனையே கிடையாது அது நமக்கு தேவையே இல்ல சோ அதுல வர ரெவென்யூமே நமக்கு தேவை கிடையாது ஆனா ஒரு 1000 பேர் வாட்ச் பண்ணாலும் கரெக்ட்டான 퍼சன் கிட்ட எந்த 퍼சனுக்கு நம்மளோட கண்டென்ட் தேவைப்படுது அவங்க நம்மளோட கண்டென்ட்டை வாட்ச் பண்ணால் போதும், அவங்க கொடுக்குற வாட்ச் அவர் நமக்கு போதும், அதுதான் முக்கியம். ஸோ வரப்போகிற விஷயங்களை நீங்கள் வரப்போகிற காலகட்டத்தில் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து என்னோட இந்த சேனல்லே இதே பிளேலிஸ்ட்லேயே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு ஒரு சில விஷயத்தை மட்டுமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் இதுக்கு பேக்கில் நிறைய ஃபேக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.